Shanti? Shanti? Shanti, ma? Enna, ma? Enna achu? Onnum illa, pa. Lesa thalavalikkudhu. Mama! Maapla padi valiyave vaanga. என்ன மாப்பிள என்ன விஷயம் போக மாமா எனக்கு ரெண்டு மாசம் முன்னாலே எனக்கு தெரியும் பதினஞ்சு நாள் சொல்லலாம் சொல்லலாம் இருந்தேன் என்ன சொல்லலாம் இருந்தீங்க மூணு மாசம் கருப்பிடு எனது ஜி போடி அடேங்க அப்பா இதென்ன ஸ்டைலு என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சிட்டேன் வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா ஏ ஏவா ஏ கெழவி ஐயோ கட்ட குடு என்ன யூ யூ எங்க வாய் தரங்க வாய் தரங்க ஏய் தோ எங்க முதலி தாத்தா ஆயிட்டாரு இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா வெக்கப்பட வேண்டிய விஷயம் பாரு மாப்பிளையே எப்படி வெக்கப்படுறாரு நேத்துல இருந்து எனக்கு தலைவலி இது பித்த வாந்தி இது பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும் உங்க கிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா என்ன நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல கொஞ்சம் இதாக மிட்டாய் மிட்டாய் இதாக பிடிங்க 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 அண்ணே என்னெல்லாம் நீங்க விசேஷம் ஐயோ வெக்கமா இருக்கு என்னண்ண சொல்லுங்க அண்ணே சொல்லுங்க உங்க முதலாளி என் பொண்டாட்டி என் அன்பு மனைவி வா என்ன வா தெரியலையே புரியலையா புரியல தெரியலையே மூணு மாசம் உங்க சந்தோஷத்தை நாம கொண்டாடணுமே எப்படி கும் திளக்கடி ஏம்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குத வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம் எது மாச கணக்குலயா இந்த பாருப்பா இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா நான் வீட்லயே இருந்து போறேன் என்ன விட இத பாரு கம்பெனி தொடக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது நகர்றதா எங்க இருந்து அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம் பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும் ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான் இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன் போலீஸ் வருதுப்பா உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான் இங்க இரு ஒரு நிமிஷம் ஏற்கனவே கொலை பண்ணி இதுல போலீஸ் அடி வர தாங்கிக்கணுமா எல்லாம் ஒன்னால வர்றது 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா கம்பு நாட்டிங்களா கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா ஒரு டீ கடை ஒரு மண்ணு கடை ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம் எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா மிஸ்டர் என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க கலாட்டா இல்ல சார் இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட கலெக்டர் கிட்ட லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம் பாருங்க சார் என்ன கமிஷனர் பேசினாரு இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னாரு சார் அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க நீங்க ஏன் பட்னியா இருக்கணும் வந்து சாப்பிடுங்க சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது நான் ஏன் பட்னியா இருக்கணும் நாலு வேளையும் சாப்பிட போறேன் ஆ வா ஐயா வாங்க விடுப்பா எங்கேயும் போகல எடுத்து பாத்துருவிய எப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா அடே சாப்பிடுறாங்க போ அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன அவங்க எப்படி சாப்பிடலாம் அந்த நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா நான் சாப்பிட விட மாட்டேன் டேய் மைக்க கூடா
வட்டியுமாய் இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது. அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டில உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ, இத போடுற. ஏய் மைக், ஏய் புரிந்து கொண்ட சார், டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சமய கட்டில ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழுங்கி திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நான் தெருவில் பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். நல்லா கேட்டுக்க, உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் திண்போம், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயத்தை பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என் உடம்பாட்டேங்கம்மா குடிங்கட. அப்ப கண்டிப்பா வந்து சாப்பிடுறது லாரடா, கவலையே படாத. ஏம்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க, நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. மூணாவது ரூபாய் நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன புழைச்சா என்ன? என்னாலும்